சின்ன வச்சு கண்டதுக்கு போட்டா இந்த பேசி முழுப்பெரிய நான் எடுத்தேன். அந்த ஏபிசிக்கு எடுத்தா நேற்று வந்து கோராவளி கல்லடி வட்ட கிழங்கு பல கக்கலாச்சோலை மாயவட்ட தெற்கு மாயவட்ட மத்தி இது முழுதும் இவங்க கொண்டு பூச்சி போட்டாங்க. ஆனால் எந்த கண்டம் வந்து தொகை கூடிய கண்டம், தொகை கூடிய கண்டம் ஒரு நாளில் எங்களுக்கு ரெண்டு மூணு நாள் எங்களுக்கு தரணும். எனக்கு ஒரு நாள் அவகாசம் தந்தும் ஒரு காநேரம் கூட எங்களுக்கு எங்களை விவசாயிகளுக்கு போன் கொடுக்குறதுக்கு அவங்க அனுமதிக்கலை. இதுதான் இதுக்குரிய பிரச்சனை. இந்த விவசாயிகள் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இந்த இந்த வெள்ளம் தான் இருக்குது, அதுக்கு போய்க்கலாம். இந்த நிலையில் இந்த விவசாயிகள் கிடக்கிறாங்க, இந்த உரத்தை கொண்டு சேர்த்துக்கலாம். இன்னும் பணத்தை செலவழிக்கு வாகனத்தில் ஏற்றி பாதையில் ஏற்றி தான் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிலை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இதே மாதிரி உரிய அதிகாரிகளை தொடர்பு கொண்டு ஒழுங்காக செய்ய பாருங்க. இந்த ஏபி உலக மக்களையும் கொண்டு பூத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கண்டம் ஒரு கண்டத்துக்கு சின்ன சோழ கண்டம் வேண்டாம், சின்ன சோழ கண்டத்துக்கு ஆக்களை மட்டும்தான் அவங்க அனுமதிக்கணும். எல்லா கண்டத்தையும் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒவ்வொரு காலம் அங்கே விளம்பரத்தில் அங்கே போடப்பட்டிருக்கு. இன்றைக்கு இஞ்சாங்குளை நேற்று முதலாந்தேதி இஞ்சாங்குளை நேற்று முப்பதாம் தேதி சின்ன சோழ கண்டம் இப்படி தான் இந்த வேலையில் நடந்து கொண்டிருக்கு. இந்த ஏபிசிக்கு ஒழுங்கான ஆக்களை வச்சு ஒழுங்காக நடத்துறதுக்கு வழி செஞ்சு சொல்லிக்காங்க. என்னடா நேற்று நான் அங்கே உள்ளு குழுவட்டேன், உழுவட வரவடா அங்கே கேட்டே பிடிக்காங்க. அப்போ அவங்கவுங்களுக்கு உரிய ஆக்கிற ஃபோமை எடுத்து அங்கே உரிய வேலை செய்ய விட்டுருக்கீங்க. சரியா? இதை போல் இப்போ இந்த கண்டம் மட்டும் இல்லை, நிறைய கண்டம் இதுக்குள்ளே இருக்குது. எந்த விவசாயிகளை நிறைய நிற்கானுங்க. நான் இந்த சின்ன பட்டேன், நான் உரம் எடுத்து கொடுக்குறதுக்கு எனக்கு டேட் வந்து முப்பதாம் தேதி, முப்பதாம் தேதி அவங்க எனக்கு தரல முடிந்தாங்க. இதே மாதிரி முழு கண்டத்திலே மதிக்காங்க. இப்ப நாங்க இவங்களோட சண்டை குடிக்கலாமா? இவங்களோட சண்டை மாத்திய பையன் மீறி ரெண்டு மாத்திய பையன் மாத்திய பையன் இந்த உரத்தை போட்டு நாங்க என்ன ஏர் செய்யறேன்? வெள்ளாமை விளை வைக்கலாமா? புத்தி போகுது போய் ரெண்டாந்த அந்த வயதுக்குரிய மாதிரி பசலையே கொடுத்தாதான் அந்த வெள்ளாமை நாங்க ஒழுப்பி அதில் பலன் பெறலாம். அப்படியா நிலையில் அதில் வயது போயிருந்துன்னு சொன்னால் நாங்கள் அதில் பலன் பெற இயலாது, எங்களுக்கு பாதிப்பு நஷ்டம் தான் ஏற்படும். இப்படியா நிலையில் விவசாயிகள் கணக்கு திண்டாடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. எங்களுக்குரிய பசலையை தாங்க பசலையை தாங்க பசலையை தாங்க எப்படி நாங்கள் அதுகளால் பலன் பெற நஷ்டமடைகிறதா பலன் பெறுறதா? ஆயத்துக்கடுத்து செய்தவங்களும் இவ்வளோ காசை கொடுத்து செலவழி செய்தவங்களும் இருக்கிறாங்க. ஒரு ஏக்கர் செய்கிறதுக்கு 30,000 ரூபா வேணும். இப்படியா நிலையில் அந்த விவசாயி பாதிக்கப்பட்டா எப்படி செய்கிறது செய்கிற நாங்கள்? அவங்க வராங்க சார், எங்களுக்கு உரத்துக்குரிய விநியோகம் சரியான முறையில் கிடைக்கல. போன முறையில் நேருங்காலத்தில் தந்தாங்க, இந்த முறையில் உரம் விடுபட்டு கொண்டு போகும். அதில் விவசாயி பாதிக்கப்பட்டு கொண்டு கடைசி நேற்று 9 மணிக்கு வந்தாங்க, 3-4 மணியா போயிட்டு நாங்கள் கூட்ட போகல. அவங்க சொன்னவங்க இன்றைக்கு தரணும் மாமாட்டி நாங்கள் சாப்பாடு சாப்பாடுல மாதிரி சாப்பாடு ஒரு சாப்பாடும் இல்லாமல் எங்கள் பிள்ளைகள் கூட சாப்பாடு இல்லாமல் நாங்கள் கஷ்டப்பட்டு வந்து போகிறோம். இன்றைக்கு எங்களுக்கு அப்படியே உரம் தரணும். எழுப்பக்கூடிய சக்தியை இதுக்கு புறந்தாலும் செகண்ட் எங்களுக்கு 2-3 நாளைக்குள்ள அந்த உரத்தை எடுத்து தரதுக்கு உதவி செய்யணும். பெரிய நீர்ப்பாசன திட்டத்துக்குள்ள 1,500 ஏக்கரும் சிறிய நீர்ப்பாசன திட்டத்துக்குள்ள 2,600 ஏக்கரும் ஆக மொத்தமாக 1,517,128 ஏக்கர் நிச்சயம் மேற்கொண்டிருக்கின்றோம். நாங்கள் இந்த விரமானிய தேசிய அரசின் இந்த விரமானிய வேலை திட்டத்தின் கூட 10 மாதம் 9 தேதி இந்த விரமானிய வேலைகளை நாங்கள் ஆரம்பிச்சிருந்தோம். இருந்தும் விவசாயிகள் ஆரம்பத்தில் எங்களுடைய அந்த புதிய டைமுக்கு தங்களை விண்ணப்ப படிவங்களை பெறாத பெற்று அதை பூரணப்படுத்தி எங்களுக்கு அவர்கள் சைட்ல இருந்து கிடைக்கக்கூடிய உதவி உரிய நேரத்தில் கிடைக்காத காரணத்தாலும் இருந்து நாங்கள் அவற்றை அவ்வாறான விடயங்களை ஓரளவு சீர் செய்து விரமானிய வேலைகளை நாங்கள் இரண்டாம் தேதி 2015 ஆரம்பித்திருந்தது. தொடர்ந்து அதை 17 மாதம் 17 தேதி வரைக்கும் நாங்கள் அவற்றை விவசாயிகளுக்கு சீராக ஒரு கண்டங்கள் அடிப்படையில் ஒழுங்காக அதை நாங்கள் விநியோகித்துக் கொண்டிருக்கிறோம். தேசிய உரத் தீரத்தில் ஏற்பட்ட உர தாமதம் காரணமாக எங்களுக்கு 10 நாட்களாக தொடர்ந்து உரம் எங்களுக்கு
வேற தாமதம் ஏற்பட்டிருந்தது. அந்த பத்து நாட்களுக்குரிய வேற தாமதம் ஏற்பட்டிருந்த காரணத்தினால் விவசாயிகள் அந்த பத்து நாட்களுக்குரிய கண்டங்கள் சகல விவசாயிகளுமாக சேர்ந்து இப்போது இருபத்தி எட்டு இருபத்தேழு இருபத்தெட்டு இருபத்தொம்பதாம் தேதி வாழ்ந்தார பெரிய ஒரு சன நெரிசல் ஒன்று ஏற்பட்டிருக்கின்றது. இந்த விடயத்தை நாங்கள் கருத்தில் ஒன்றுகிற தேசிய கச்சேரியில் இருக்கக்கூடிய தேசிய உரச்செயலத்தினுடைய உத்தியோகர் உதவி பணிப்பாளர்களுக்கு நாங்கள் தெரியப்படுத்தியிருந்தோம். எங்கள் பிரதி ஆணையாளருக்கு தெரியப்படுத்தி அவற்றை இந்த மூன்று நாட்களுக்குள்ள சீர் செய்ததற்குரிய நடவடிக்கைகள் என்னென்னா நாங்கள் உண்மையிலே எங்கள் உத்தியோகர்கள் இங்கே இந்த பருவ காலங்களில் நாலு ஐந்து மணி வரைக்கும் இருந்து பத்திச்சீட்டர் விவசாயிகளுக்கு வழங்குறாங்க. நாங்கள் அந்த எங்களை வங்கியில் இடப்பட வேண்டிய காசை இரண்டு மணிக்கூட முடிவடைக்க வேண்டும் இருந்தும் அதில் ஒரு ஒரு பொறுப்பு தன்மையை ஏற்படுத்தி அந்த காசை இரண்டு மணிக்கு பிறகு கூட வில் போட்டு ஐந்து மணி வரைக்கும் வில் போட்டு அந்த காசை நாங்கள் எங்களை ஒரு கவுண்ட் ரிஸ்கில் எடுத்து அதை அடுத்த நாள் கூட போடுகிறோம். விவசாயிகளுக்காக இவ்வாறான சேவைகளை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். கிராமத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வாறான ஒரு நெருக்கடி நிலை ஏற்பட்டதில்லை. இந்த முறை ஏற்பட்டிருக்கிற நெருக்கடி நிலைக்கு எங்களுடைய உத்தியோகத்திற்கு காரணம் வந்து கூறுவதை நான் முற்றிலும் மறுக்கிறேன். அதை இங்கே இருக்கிற விவசாயிகள்டையும் கூட நீங்கள் கேட்டு அறிந்து கொள்ளலாம். இன்று இந்த இங்கே வந்திருக்கின்ற இந்த இரண்டு கண்டங்களுடைய விவசாயிகளுடைய தன்மையை வைத்துக்கொண்டு நீங்கள் முன்னுக்கு வருவது கருத்தெடுக்கணும். அந்த முஸ்லீம் பகுதிகளில் இருக்கின்ற விவசாயிகளுக்கு உரிய நிலத்து புறம் கொடுப்பதாக இங்கே கூறப்பட்டது. ஆனால் எனக்கு அண்மையில் இருக்கின்ற வாழைச்சேனை கவனசேவை நிலையத்திலே இரண்டு பாரியூர களஞ்சி சாலைகள் அங்கே அமைத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த பாரியூர களஞ்சி சாலைகளில் கிட்டத்தட்ட 15,000 ஏக்கர் அந்த உரத்தை ஸ்டோர் பண்ணக்கூடிய வசதி அங்கே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றதால அங்கே அவங்களுக்கு முன்கூட்டி அந்த உரத்தை ஸ்டோர் பண்ணி விவசாயிகளுக்குரிய நேரத்தில் கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அது உண்மையில் எனக்கு தெரிந்த விடயம். ஆனால் எனது கிராம கவனத்துக்களே கிட்டத்தட்ட 16,000 ஏக்கர் நிச்சயம் மேற்கொள்ளப்படுகின்றது. இங்கே 2,000 ஏக்கர் அந்த உரம் தான் ஸ்டோர் பண்ணக்கூடிய வசதி இருக்கின்றது. அதனால் எனக்கு அந்த உரிய நேரத்துக்கு அந்த உரத்தை எடுத்து இங்கே ஸ்டோர் பண்ணக்கூடிய வசதி இல்லாததால் நாங்கள் அந்த விவசாயிகளோடு எங்களோட விண்ணப்பிக்கின்ற அளவுக்கு ஏற்றபடி தான் நாங்கள் அதை உரத்தை எடுத்து கொடுக்கின்றோம். மற்றது உண்மையிலேயே கடந்த காலங்களில் இவ்வாறான நிலை ஏற்படவில்லை. இது முற்றிலும் ஒரு தவறான ஒரு கருத்தாக தான் நினைக்கின்றேன். கடந்த காலங்களில் அவ்வாறான நிலை ஏற்படவில்லை. உண்மையில் குடிமிமலை மையங்கள் தரவை போன்ற இடங்களில் இருந்து வரும் விவசாயிகள் உண்மை தூர இடங்களில் இருந்து வாழவர்கள் அவர்களுடைய விடயங்களை நாங்கள் கருத்தில் கொண்டு தான் செயற்படுவது. ஆனால் இந்த மூன்று நாட்களுக்குள் ஏற்பட்டிருக்கிற நிலையை சமாளிக்க முடியாத நிலை ஏற்பட்டிருந்தது. மற்றது நாங்கள் இதுவரைக்கும் 10 கண்டங்களுக்கு இந்த உரமானியத்தை வழங்கியிருந்தோம். ஆரம்பத்திலே விவசாயிகள் 5 பேர் 10 பேர் என்று தான் இங்கே உரம் அளித்திருக்கின்றார்கள். அதை கூட எங்களுடைய அந்த குழு கூட்டத்தில் கூட நான் கலைத்து உதவியான பிரதி ஆணையாளருக்கும் தெரியப்பட்டிருக்கின்றேன். அதுக்குரிய தீர்வை நாங்கள் இங்கே இருந்து முடித்து அதுக்குரிய முற்று முழுதாக இரவு பார்வாராம உத்தியோகத்துக்களை வைத்து நான் அவற்றை நிவர்த்தி செய்வேன்.